Hey guys, welcome back. Dali goli piya, dalale vaatu piya, dele jot kiya, palale taal kiya. இன்னைக்கு நான் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த டாபிக் எடுத்து வந்திருக்கேன். நியா நானா ட்ரால் ஃப்ரம் ட்ரால் தமிழன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருந்து எடுத்து வந்திருக்கேன். முடிஞ்சா சிரிக்காம பாருங்க. அதாவது ஹஸ்பண்ட் வெர்சஸ் வைஃப் தான். ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசம், ஞாபகம் வரது இருக்கிற ஹஸ்பண்ட். ஸோ இது வந்து கேட்கவே நல்ல ஃபன்னா இருக்கு. பாப்போம் எத்தனை விஷயங்களும் எங்களுக்கு ரிலேட் பண்ண முடியுதுன்னு பாக்குறேன். ஏன்னா அம்மாக்கு எனக்கு மிஸ்டேக் எல்லாம் வேற வேற அளவுல ஞாபகம் வரது இருக்கு. வித்தியாசமா இருக்கு. ஏதாவது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சொல்றேன், வாங்க உள்ள போலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு கடை போயிடலாம். ரெடி? ஞாபக மறதி கணவர்கள் அவருடைய மனைவிமார். அப்படி பாரு சூப்பர் ஜென்ரி. இத மறந்துட்டு வந்துட்டாங்க இவர். அப்பனா தியேட்டர்ல எதையே மறந்து விட்டுட்டு வந்துட்டாரு சார். அது பிளான் மேடம், பிளான். என்னையே மறந்துட்டு வந்துட்டாரு சார். ஆக்சுவலா இது மறதியில நடந்திருக்க வாய்ப்பில்லமா. என்னையா போட்டு குடுக்குற பார்க்கிங் பில் எங்க மிஸ் பண்ணிட்டாரு. சோ அங்க ஏதோ ஒரு டென்ஷன். அந்த டென்ஷன்லயே உடனே அவங்க கிட்ட சண்டை போட்டு அப்படியே போயிட்டாரு. என்னன்னா உங்களோட அடிக்கடி தியேட்டருக்கு வரவராக இருந்தால் நம்ம தியேட்டருக்கு வந்தோம், ஒரு வைஃப் நம்ம வைஃபோட வந்தோம், திருப்பி போறோம், பைக்ல ஏறும்போது அவ தானே இருப்பா யூஸ்வலா, அப்படித்தானே நடக்கும். அப்ப டக்குன்னு அந்த நம்ம மெமரி வந்து சொல்லும், அந்த சப்கான்சியஸ் மெமரி வந்து ஏதோ வித்தியாசமா இருக்கு பாரு, நீ செய்யறதுல ஏதோ வித்தியாசமா இருக்கு பாருன்னா நம்ம யோசிப்போம், அட ஐயோ பொண்டாட்டிய காணும் அப்படின்ட்டு கூப்பிடுவோம். இவருக்கே அந்த வித்தியாசம் தெரியலன்னு யோசிச்சு பாத்தீங்களா. உங்களோட மாசத்துல ஒரு ரெண்டு தடவை படத்துக்கு போனாருன்னா மிச்சம் 28 நாள் ஐயா தனியா தனியா போய் படம் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு எது ஜாஸ்தி ஞாபகம் இருக்கு, நம்ம தியேட்டருக்கு போனா தனியா தானே பைக்ல ஏறி போவோம் அப்படின்னு பைக்ல ஏறி போயிட்டாரு. ஸோ அவரோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அவர் தனியா படம் பாக்குற மாதிரி தான் அவருக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி இருக்கு அப்படி ஒரு வியாதியா சாப்பாடு வந்து ரசிச்சு சாப்பிடுறாங்க. எனக்கு பதிக்க பதியாகணும், ரசிச்சு சாப்பிடுறது சாப்பாடுக்கு நான் கொடுத்து மரியாதை. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கட்டி ஹோட்டல் கூட்டு போயிட்டு ஒரு போன் வந்து வெளியே போனா சார், நான் பாரு சாப்பிட்டுறேன், ஒரு 1 hour வெளியே வரவே இல்லை. அப்புறமா கேட்டது வீட்டுக்கு போய் எதுனா போகும்போது பைக்ல டென்ஷன் பண்ணாம அப்படி பைக் ஆஃப் பண்ணிட்டு இறங்கி இறங்கிடு அப்படின்னு ஒரு கோபம். இவ்வளவு கோபக்காரன் தெரியாம போச்சேன். முதல்ல வா, எங்கதான் வந்துரு, எங்க இருக்க? அப்படியே கல்யாணம் பண்ணாம போயிடும் கோவப்பட்டா எப்படி?
இல்ல இதுல அவங்களோட கோப நியாயம் தான். அவங்க அவங்க இருந்த அந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க, பதட்டமா இருந்திருக்கு. அவர் வேற வந்து இன்னும் என்ன சாப்பிடுறீங்க இன்னும் என்ன சாப்பிடுறீங்கன்னும் போது ஆர்டர் பண்ணி சாப்பிடவும் பயம், கையில காசு இல்லாம சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தர் விட்டுட்டு போய் ஒன் ஹவரா எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தோசை உட்காந்து தின்னு இருக்க முடியும்? வெளியே வெயிட் பண்ணலாம், போன் அடிக்கலாம், ஆட்டோவில் வீட்டுக்கு போயிட்டா வீட்டுக்கு போயிட்டேன் வான்னு கோமா இருக்கலாம். இது வந்து அவர் அவருக்கு மறதியாவே இருந்தாலும் இந்த மறதியை வந்து அவங்க கோமா வெளிப்படுத்தினாதான் அவருக்கு அடுத்த முறை வந்து ஞாபகம் இருக்காது. சரி ஞாபகம் இருக்கும் பாருங்க, நான் என்ன பேசிட்டு தான் நான் மறந்துட்டேன் கொண்ட நேரத்தில். ப்ரஷ் ரெண்டு கலர்ல தானே பேக் போட்டு வைப்பாங்க, சிவப்பு எந்த ப்ளூ எந்த மாத்தி பாரு. நிறைய பேர் அப்படிதான், நானும் கூட இதே பிரச்சனை இல்லாமா சிக்கிருக்கேன். அதுதான் கேட்டேன், எனக்கு மட்டும்தான் மறக்குதோன்னு நினைச்சேன். தெய்வமே எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா. வீட்டுக்கு போய் இருக்க குமாரு அவசரப்பட்டிய போகும்போது ஓடி போய் ஏறப்ப கூட நியாயமா இருக்கணும். போனவங்க பேர டாட்டா காட்டிருக்கீங்க அந்த அவ்வளவுக்கு கூப்பிடுது. சொல்லிட்டாங்க முருங்க வாங்கிட்டு அவட்ட காசு கொடுத்துட்டு அந்த முருங்க எடுத்தாம ரிட்டர்ன் வந்துட்டேன். இந்த காரை எடுத்து போயிட்டு வீட்டுல வச்சிட்டேன். நினைச்சேன் ஒரு குத்தம் செய்யாத ஒரு யாரோ ஒரு பொம்பளைக்கு கொடுக்கணும் நினைச்சிருந்தா உப்போட்டு பீரோலயமா ஒளிச்சு அது பாருங்க. ஒரு ஹஸ்பண்டோட மைண்டு வைஃபோட மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு, அவரு வாங்கி அவங்க வைஃபுக்குன்னு வாங்கி அதை வச்சுட்டு மறந்துட்டாரு அவங்க வீட்டு கபட்லயே. ஒரு வைஃபோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நம்ம ஹஸ்பண்ட் ஆல்ரெடி மறதி குணம் இருக்கிறவர்னு தெரியும். தெரிஞ்சிட்டு ஓகே நமக்காக வாங்கி மறந்து வச்சிட்டாருன்னு யோசிக்க தோணலை.
இவருக்கு ஆல்ரெடி மறதி இருக்கு, வேற யாருக்கோ வாங்கி அதை நம்ம வீட்டு கபோர்ட்லயே மறந்து வச்சுட்டாருன்னு அவரோட மறதிய கூட அவங்களோட பெர்ஸ்பெக்டிவுக்காக மாத்தி நினைக்க தோணுது பாருங்களேன். இந்த பிரெயின் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி. என்னடா அப்படியே அசடு வழிஞ்சிட்டு உனக்காக தான் மறந்துட்டேன். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. பச்சை பிள்ளையா ஒரு அட்வைஸ் மட்டும் தான் பிரதர், லைஃப்ல என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒழிச்சு மட்டும் வைக்காது. இன்னைக்கு கொஞ்சம் கலகலன் இருக்கட்டுமே இந்த ஃபன் டாபிக் எடுத்து வந்தேன். இதுல வந்து ஏதோ யாரோ ஒரு ரெண்டு பேரோட மறதி குணங்களை மட்டும் ஷார்ட்ஸ்ல பார்த்த ஞாபகம் எனக்கு. மொத்த எபிசோடு நான் பார்த்தது இல்லை, இன்னைக்கு பார்க்க கிடைச்சது பார்த்துட்டோம். எல்லாரும் ஃபன்னாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். நல்ல குடும்பம். அவா 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 அவா